வணக்கம். இப்போ இந்த சனிக்கிழமை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்பொழுது பாயிண்ட்ஸ் டபுள்லேயே முதல் இடத்துல இருக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து ரொம்பவே ஒரு டஃப்பான பல பரீட்சையில் ஈடுபட போகிறாங்க. அதே போல் நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தை விட கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மிக நெருக்கடியான சூழ்நிலையிலையும் இப்போ நம்ம சிஎஸ்கே இருக்காங்க. இப்படி இருக்க தற்பொழுது நம்ம சிஎஸ்கே அணியின் முக்கியமான பேட்ஸ்மென்களான ஷேன் வாட்சன், அம்பத்தி, ராய்டு இவங்க இரண்டு பேரால நம்ம சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விபரீதமே நடக்க இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் கண்டுபிடிச்சு இப்போ ஷேன் வாட்சன், அம்பத்தி, ராய்டு இரண்டு பேரையுமே கூப்பிட்டு இப்படி இந்த மாதிரி இன்னொரு முறை நடக்கவே கூடாது அப்படின்னு கடுமையாக நம்ம எம்எஸ் தோனி அவர் எச்சரிக்கையும் செய்திருக்காரு. ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஷேன் வாட்சன், அம்பத்தி, ராய்டு இவங்க இரண்டு பேருமே களத்தில் பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ மிடில் ஆர்டர் ஓவர்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன், அம்பத்தி, ராய்டு இவங்க இரண்டு பேர் மட்டும்தான் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதே போல் இவங்க இரண்டு பேருமே ரொம்பவே அதிரடியாக பேட்டிங் பண்ணுற மாதிரி பார்க்கறதுக்கு தெரிஞ்சாலும் கடைசியாக இவங்க அவுட் ஆகி வெளியேறப்போ இவங்க இரண்டு பேருமே வெறும் 110 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் வாட்சன், அம்பத்தி, ராய்டு இவங்க இரண்டு பேருமே பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருமே மொத்தம் 10 ஓவர்கள் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. ஆனால் அதில் 20 டாட் பாலுகள் விளையாண்டு சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் ரொம்பவே குறைய இவங்க இரண்டு பேருமே காரணமாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் கண்டுபிடிச்சு அவருடைய கவனத்துக்கு உள்ளே கொண்டுட்டு வந்திருக்காரு. அதன் காரணமாக நேற்று அம்பத்தி, ராய்டு, ஷேன் வாட்சன் இவங்க இரண்டு பேரையுமே நேரடியாக கூப்பிட்டு ஏற்கனவே வேகமாக கண்டிப்பாக அடிச்சு ஆடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்த போதும் இரண்டு பேரும் 110 ஸ்ட்ரைக் ரேட்டோட சுமார் 10 ஓவர்கள் விளையாண்டுருக்கீங்களே, அந்த அளவுக்கு நீங்கள் களத்தில் நிதானமாக விளையாடுற அளவுக்கு உங்களுக்கு களத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியை நம்ம எம்எஸ் தோனி அவங்க இரண்டு பேருக்கிட்டையுமே எழுப்பியிருக்காரு. அதே போல் இந்த மாதிரியான பேட்டிங் மீண்டும் ஒரு முறை விளையாடக்கூடாது அப்படின்னு எம்எஸ் தோனி அவரை எச்சரிக்கை செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரன்னை சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பேட்டிங்கில் அவங்க கொஞ்சம் சொதப்பினதால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியால் இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க முடிஞ்சுது. மேலும் இந்த இடத்துல வர சனிக்கிழமை நம்ம சிஎஸ்கே அணி விளையாட போகிற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி போன்ற பலமான அணிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்சன், அம்பத்தி, ராய்டு அவங்க செஞ்ச தவறால் நம்ம சிஎஸ்கே அணி தோற்க வேண்டிய ஒரு விபரீதமான நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ நம்ம எம்எஸ் தோனி அவர் சொன்னது போலவே ஷேன் வாட்சன், அம்பத்தி, ராய்டு இவங்க இரண்டு பேருமே மிடில் ஆர்டர் ஓவர்களில் ரொம்பவே மந்தமாக விளையாண்டுருக்காங்க. மேலும் நம்ம சிஎஸ்கே அணியின் ரன் உயர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததே ஓப்பனராக வந்த சாம் கரன், அதுக்கப்புறமா கடைசி ஓவரில் அடித்த ஜடேஜா இவங்க இரண்டு பேர் மட்டும் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தலை அப்படின்னா நிச்சயமாக நம்ம சிஎஸ்கே அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கிட்ட தோற்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்போ நம்ம எம்எஸ் தோனி மூத்த பிளேயர்களாக இருக்கிற ஷேன் வாட்சன், ராய்டு இரண்டு பேரையுமே அவங்களுடைய மிகப்பெரிய தவறை சுட்டி காட்டி எச்சரித்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.